is a subtle sensible attention which you will communicate to everything. So beauty will enhance our ability to allow our mind. Beauty will actually not everything. We can actually go and allow it. And how you will somehow save everything. After very very save on your body. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இவர் குறிப்பிடுகின்ற இருவரும் புத்தர் முக்கியமாக அது நம்ம சரித்திரமாகவே ஆகிவிட்டது. ஒரு பௌர்ணமி இரவன்று முழுவதுமாக புத்தர் போதி மரத்தடி இல்லாமல் இருந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு. இவரை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது ஓஷோவை பற்றி. ஆனால் ஓஷோவும் ஞானம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் அவர் கூட ஒரு பௌர்ணமியில் ஸோ அவரும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஞானம் அடைஞ்சதாக குறிப்பிடுகின்றார்கள். ஞானம் அடைதல் அப்படின்னா ஏற்கனவே இலக்கு திட்டவட்டமாக அளவிடப்பட்ட ஒரு டெஸ்டினேஷனை அடைதல் போல இருக்குது. பட் விஞ்ஞானம் அப்படி நடக்கலை என்பதுன்றது வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய மரண அனுபவம் எனக்கு நிகழ்ந்த 11 வயதில் நிகழ்ந்த ஒரு மரண அனுபவமும் நன்றாக ஒப்பிட்டு போகின்றது. மரண அனுபவம்னு எதை அவர் சொல்கிறாருன்னா, அகந்தையை முழுவதுமாக அழிய பெற்று நீங்காத பொருள் ஆழ்ந்த உறக்கம் போல இருந்ததை அவர் உணர்ந்தார். விஞ்ஞானமயமாக அகந்தை அழிய பெறுதல் தான் ஜீவன் முக்தி. பிறப்பு இறப்புன்ற ஒரு காரண காரிய காஸ் அண்ட் எஃபெக்ட் சங்கிலி தொடர்புக்கு உண்டான நான் பாவம் அழிதல். அதனால தான் இங்கே வந்து அந்த தொடர்ச்சி வருது. கர்மங்கள் செய்பவன் கர்த்தாவாக இருத்தல், இது எல்லாமே ஜீவனான நான். பகவான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய யதார்த்த அனுபவமும் அது, அதாவது உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். எதையோ புத்தியில கடைசியா நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதுனோட உண்மை தானாக விழுகிறது. தொடர்ந்த விசார பலத்தினால் விசாரமும் தியானமும் கை கோத்துக்கிட்டு போறது. பகவான் ரமண மகரிஷிக்கு அவர் தந்தை இறந்து அவருடைய சடலம் வீட்டில் இருக்கும் பொழுது அனைவரும் கதறுகின்றார்கள். அப்பொழுது வந்து அவருக்கு வந்து இவரிடமிருந்து எது போய்விட்டது அப்படின்றது ஒரு காமன் சென்ஸோட ஒரு விஞ்ஞானமா இருக்கு. நான் போயிடுச்சு, அவர் நானு என்னுடைய அப்படின்னு சொல்லியிருந்த அவங்க அப்பா விவகரிச்சிருந்த அப்பா அந்த உடம்பால இப்ப நானுன்னு சொல்ல முடியல, சேஷ்டிக்க முடியல. உள்ள 5 கோஷங்களும் வேலை பண்ணலை. ஸோ 5 கோஷங்களையும் வியாபித்து வருகின்ற நான் பாவம் அங்கு இல்லாமல் போய்விட்டது. எது சாதாரணமாக இருக்கின்றது என்று அது முதற்கொண்டு அவர் அதை விட்டு பிசகாமல் விசாரம் செய்து வந்திருக்கிறார். யாரு? பகவான் ரமண மகரிஷி. அவருடைய தந்தையாருடைய மரணம் ஒரு சாக்காக அமைந்த தொடர்ந்து இது இருக்கின்றது. இப்போ நம்மளுக்கு வந்து ஞானம் என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தை நோக்கி நாம் பயணிக்கவே வேண்டாம். நம்ம இப்போ என்னவாக இருக்கின்றோம் அவ்வளோதான். இப்போ நாம் வந்து உணர்ச்சிமயமான உயிர் வந்து சதா வந்து புத்தியில வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. உயிர் வந்து உணர்ச்சிமயமாக இருக்கின்றது நம் உடலில். அந்த உடலில் இருக்கும் உயிர் வந்து புத்தியில் ஆப்வியஸாக நம்மளுடைய மனமாக விரிகின்றது. அந்த மனத்தில் உலக சித்திரம் விரிகின்றது. அதில் நாம் உறவு கொள்கிறோம், விபகரிக்கிறோம், லாபம் நஷ்டம் என்கின்றோம், நல்லது கெட்டது என்கின்றோம், மரணம் ஜனனம் என்கின்றோம், முக்தி பந்தம் என்கின்றோம். எல்லாவற்றையும் நேரடியாக விஞ்ஞானமயமாக தான் பார்க்க முடியுமே தவிர இவைகளுக்கெல்லாம் இன்னொரு சொற்றொடர் போல ஞானம் என்பதை தேடிக்கொண்டு எது முயலும் புத்தர்கிட்டையும் சரி, ஓஷோகிட்டையும் சரி, ஆக்சுவலா அவர்களுக்கு நடந்ததும் அகந்தை அழிந்தது என்பதை வந்து அவங்களால விஞ்ஞான பூர்வமாக கொடுக்க முடியவில்லை. ஞானம் பெற்றார் ஞானம் பெற்றார்னா ஞானம் எங்கேயோ வந்து இந்த உடல் சாராத ஞானமா இருக்கட்டும், அது பவித்திரமான மெய்ஞானமாவே இருக்கட்டும், அதை அடைதல் அதை பெறுதல் அது வந்து எப்படி சாத்தியம்? உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல். நான் இல்லாம போச்சுன்னா அந்த இடம் வெட்ட வெளி போல. ஆனால் ஒரு பெரிய பேரிருப்பும் ஒரு பேரறிவும் பேருணர்வும் ஒரு இரும்பு தூண் போல ஆகாசத்தை விட பெருசாக நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இந்த சின்ன உணர்ச்சி அங்கு அசையாது. இது நேரடியான விஞ்ஞானமயமாக இதுல காமன் சென்ஸோட இது இருக்குது. அது அன்காமன் நம்ம சொல்லலை. ஆனா ஞானம் என்று புத்தகங்களில் ஞானம் பெற்றார் இப்படி வேணா நடந்திருக்கலாம். யாருக்கு? புத்தருக்கு. கடைசியாக புத்தியில் இருந்த அந்த நம 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 அதனுடைய பொய்மையும் தானாகவே கழன்று கடைசியாக இருந்த ஜீவத்துவத்தையும் அவர் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கலாம் விசாரம் மூலமாக. அது அது வெளியேறியதை இவர்னு ஒருத்தர் இருக்கவே முடியாது. எல்லாம் போய்விடுகின்றது. நானே போயிடுச்சுன்னா அது நேரடியாக நான் எங்க இருக்கு? அகங்காரம் மனசுன்ற பெரிய மரத்தினுடைய வேராக இருப்பது வந்து அகங்காரம். அந்த வேர் ஓயாம 5 விதமான பஞ்சபூத சாரங்களிலிருந்து உறிஞ்சி சக்தியை உறிஞ்சி உறிஞ்சி துளிர்விடச் செய்வது புத்தியினுடைய செயல்பாடு. புத்தி சங்கல்பம், புத்தியில் நினைத்தல், திட்டமிடுதல், ஒருவனாக வாழுதல், இரட்டை உணர்ச்சிகளுக்கு அந்த மரமாக ஆட்படுதல், மனசு என்கின்ற பெரிய மரத்தினுடைய வேறாக மண்ணுக்குள் மறைந்து இருப்பது அகங்காரம். அந்த அகங்காரம் தொடர்ந்து மரமாக துளிர்விட்டு சாரத்தை மேல் நோக்கி அனுப்புவது புத்தி. அந்த மனத்தினுடைய கிளைகளாக வியாபிப்பது எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்களில் காய்களும் கனிகளும் பூக்களும் மலர்வது இரட்டை உணர்ச்சிகள், தொடர்ந்து இரட்டை உணர்ச்சிகள். இப்படின்றதுதான் சம்சார விருட்சம். இதுதான் நாம் நேரடியாக இப்போ கூட நம்ம எடுக்கிற சசங்கங்கள்ல அதை தான் நாம் உபதேசித்து கொண்டு வருகின்றோம். நேரடியாக கையில இருக்கிற ஒன்றை நீ ஹேண்டில் பண்ண போறோம். நீ எதையுமே ஆன்மீகம் நாத்திகம் கூட இரட்டைகள், பந்த முக்தி கூட இரட்டைகள். சரி, ஞானம் அடைந்தவர்ன்ற ஒரு புத்தர் கட் ஆஃப் டேட்ல இருந்து வேற உடம்பா, வேற சைட் ஆஃப், வேற டைப் ஆஃப் எண்ணங்களா, வேற டைப் ஆஃப் புத்தியினுடைய உணர்ச்சிகள் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இல்லை. பரிபூர்ண நிறைவு எப்படி பெரிய பொருள் முழுவதுமாக ஆட்கொள்ளுகின்றது. அதற்கு அகந்தை இல்லாமல் போக வேண்டும். மாணிக்கவாசகர்லேருந்து எல்லாரையும் நம்ம அடிக்கடி கோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி இவைகள் போக அருளப்படுவது ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம்னா தான் என்கின்ற ஒரு பொருள், தன்னை அன்றி இந்த பிரபஞ்சம் இல்லை, அந்நியமாக இல்லை. நம்ம அடிக்கடி கண்ணாடியினுடைய உதாரணம் சொல்லுகின்றோம். கண்ணாடிக்கு அந்நியமாக பிரதிபலிப்புகளுக்கு இடம் இல்லை. நமக்கு அந்நியமாக நம்முடைய நிழலுக்கு இருப்பு இல்லை. ஒளி நம்மேல் எப்படி சிந்துகிறதோ அதற்கேற்றாற்போல் உடம்புக்குள்ளேயே விழணும். 12 மணிக்கு உடம்பை சுத்தி சுத்தி விழுந்துகிட்டு இருக்கணும், பின்பக்கம் முன்பக்கம். ஸோ இந்த ஒரு தருணத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்திற்கு முன்னால் முன்னாலும் பின்னாலும் அடியோடு இந்த எண்ணமே இல்லாது இருந்ததனால் சோ முன்னால் பின்னால்ன்ற ஒரு பொருளே இல்லை, இப்பதான் இருக்கிறதா. சோ இந்த எண்ணத்திலையும் இந்த எண்ணமாக இருப்பதும் நான், இவ்வளவே ஆன்மஞானம். அதுவும் இல்லை, டைரக்ட் இவ்வளவே ஆன்மஞானம். சோ புத்தருக்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுதான் நடந்திருக்கும். அவருடைய அகந்தையும் மனமும் வேறற விழுந்திருக்கும். அடுத்து பற்றுவதற்கோ தொற்று ஒட்டி கொள்வதற்கோ பிடித்துக் கொள்வதற்கோ ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும்.